வெல்கம் பேக் டு டிகேபி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, இன்றைக்கி என்னோடய பேர்டு வந்து ஃபஸ்ட் டைம் பறந்துருக்கு. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி பறக்குது அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். காமிச்ச பேர்டு எப்படிலாம் பறக்குன்னு சொல்லி இப்போ வீடியோலே அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. எடுக்கலாம் அப்புக்குட்டி பாருங்கள். இப்போ இதை திறந்துட்டுனு எப்படி வரும்னு மட்டும் பாருங்கள். நீங்கள் இப்போ உங்கள் கண்ணாடியாக தான் திறக்கிறேன் பாருங்கள். அது வந்து ஒரு ஃப்ளை பண்ணிட்டு வரும். பா அப்புக்குட்டி பா. அது வந்து வலி வலி மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம விசில் ஒதுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஏதாச்சும் ஒரு சவுண்ட் வச்சு ஃபோன் இருக்கிறங்காட்டி அது பயந்துக்குதுங்க ஃப்ரெண்ட். ஆனாலும் அது பழகிருச்சுன்னா போதுங்க. அது வந்து ஏறி வந்து இப்போ அது பறக்கிறத காமிக்க போகிறேங்க உங்களுக்கு பாருங்கள். இது மேலே வச்சுனியும் விசில் ஊதினி பறந்து வர ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பார்க்குறக்கு வந்து அது கீழே விழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கீழே விழுகும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பறக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா அங்கேருந்து எப்படி பறந்து வருதுன்ட்டு. ஆனால் அதுக்கு இன்னும் சரியாக டைரக்ஷன் தான் கண்டுபிடிக்க தரலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து இப்போ தான் இது குட்டியாக இருக்குது, இது இன்னும் பெருசாச்சு நல்லா பறந்து வருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சின்னதாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் இல்லாமல் அதுக்கு தனியாக விசில் வைக்கணுங்க ஃப்ரெண்ட். அப்போ தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது தெரியும் அதுக்கு என்ன, அது நம்மளை கூப்பிட்றாங்க எங்கே போனால் நம்மக்கிட்ட வரும் அப்படிலாம் அதுக்கு தெரியும். இப்போ வேணால் இன்னொட்டே பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்காக பாருங்கள். பிடிக்க வேண்டாம் வேணாங்குது. இது பார்க்குற கொத்துறதோடு தான் இருக்கும், ஆனால் கொத்தாது. இது என்ன இந்த டைம் கை கட்ட வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது பயந்துக்குது. இப்போது அது கீழே இறங்குறதுக்கு வந்து லேண்டிங் வந்து சரியாக லேண்ட் ஆக மாட்டேங்குது. இது இன்னும் நல்லா பறந்து பழகும். நான் வந்து முன்னெல்லாம் தூரத்துலேருந்து கூப்பிட்டா பறந்து ஓடி வரும். அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்போ மறந்துட்டேன். அப்போ யூடியூப் சேனலும் ஓப்பனே பண்ணல நான். இப்போது கொஞ்ச நாட்களாக தான் நான் இப்போ யூடியூப் வீடியோவே போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள் என் கை கிட்ட வச்சு நீ எப்படி பறந்து வரும்ன்ட்டு. அது வந்து அதுக்கு நம்ம அது நம்மக்கிட்ட கூப்பிடமோ வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து இப்படி பண்ணி உண்ணும். அது இல்லாட்டி நம்ம ஏதாவது ஃபுட்டு கொடுக்கணும் அதுக்கு. எங்கிட்ட வந்து நான் ஃபுட்டு கொடுத்தா சாப்பிடாது. இது வந்து இந்த மாதிரி பண்ணி விட சொல்ல என்ன அது ஓடி வந்தினியும் அது தலையை குணைக்கும். என்னோடது வந்து தலை கீழே கமுக்கும். அப்போ வந்து சொரிஞ்சு விட சொல்லுன்னு சொல்லும். அது எனக்கு போயிடுச்சுன்னா அப்படியே பேக் சைடு போய்க்கும் பின்னாடி. இப்போது கையில் ஏற மாட்டேங்குது. ஏன்னா பண்ணி விட தான் சொல்லுது. அது நம்ம அது பயந்துக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ கை வச்சு நீ பாருங்கள் எப்படி வரும்ன்ட்டு. பாருங்கள் கிட்ட கொண்டு போன கடிக்கிறது. இவருங்க விளையாடுது பாருங்கள். அந்த மாதிரி பண்ண சொல்லுது உங்களுக்கே தெரியுதுன்னு பார்க்கும்போது. இப்போ பாருங்கள் இது மேலே ஏறதான் பார்க்குது என் ஷோல்டரில். பாருங்கள் இது லவ்பேர்டு வந்து எப்படி என் மேலே வந்து பறந்து வந்து உட்காருன்ட்டு. வந்து சரியாக நிற்க மாட்டேங்குது. இதை நான் அந்த மாதிரி பண்ண விட தான் சொல்லுது பாருங்கள். இப்போ வந்து அப்போ அதுக்கு வந்து வராட்டி இப்படி கிட்ட கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அது தெரியும். ஓ இவங்க தான் நம்மளை ஹேண்ட் டேப் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதுக்கு பாருங்கள் அது வந்து எனக்கு அப்படி தான் பண்ண சொல்லுது. அதை பார்த்துட்டு பாருங்கள் வர தாவ இப்போ வந்து பறந்து வந்து என் ஷோல்டர் லுக்காரும் பாருங்கள். பாருங்கள் அது ஃபோன் கிட்ட வச்சுருக்கிறங்காட்டி பயந்துக்குது மேலே ஏறுறக்கு. பாருங்க அதையே பார்க்குது. அது பாருங்கள் தவை பார்க்குது மேலே பாருங்கள். பாருங்கள் ஃபோன் கிட்ட தான் வர பார்க்குது. அது பாருங்கள் எப்படி வந்து நிற்கிதுன்ட்டு ஃபோன் கிட்ட. அது அதை பார்க்க நினைக்குது. இது வந்து தூரத்துலேருந்து கூப்பிட்டா செமையாக பறந்து வந்துச்சு. இந்த வீடியோ நீங்களே பார்ப்பீங்க. தூரத்துலேருந்து கூப்பிடுமா எப்படி பறந்து வந்துச்சுன்ட்டு உங்களுக்கே தெரியும்.
சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இன்னும் நல்லா பறந்துச்சுன்னா உங்களுக்கு, இதோட நல்லா பறந்துச்சுன்னா இன்னும் நிறைய வீடியோ போடுறேன் இதை ஃப்ளையிங் பற்றியே. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு புதிய வேலை இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தெரிய பிடிச்சிருக்குன்ட்டு. பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.